இந்த தீர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். முதலாவதாக திருச்சி ராக்ஸிரி சர்ச்சிலிருந்து பாடல் ஆராதனை நடத்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் இணைந்து தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். அதுக்கு முன்பதாக ஆரம்ப ஜெபம். ப்ரேஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? இந்த தீர்வு புரோகிராமை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக, இது அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தீர்வு என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமை ஆசிர்வதிப்பீராக. இதில் வருகிற ஒவ்வொரு பகுதியையும் கத்தோடைய கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர்தாமே அசைவாடு முறை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காண்கிற யாவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அநேக சாட்சிகளை கதை ஏற்படுத்தி கொடுக்கும்படி நீங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்றைய உள்ளங்கள் தொடப்படட்டும். விடுதலை நேரங்களிலே, நல்ல ஒரு ஜப நேரங்களிலே மக்கள் அன்றைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட, அன்றைய கட்டுகள் உடைக்கப்பட கத்த விடுதலை கொடுக்கும்படி நீங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரி நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலும் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு இது போய் சென்று சேர, அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்துவீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நாம் தொடர்ச்சியாக நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மயப்படுவதாக. இந்த தீர்வு என்கிற நிகழ்ச்சியின் மூலம் நாம் இணைந்து கத்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கத்தரை நாம் துதிக்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றபடினாலே ஸ்தோத்திரம். துயரம் அல்ல, ஆனந்தத்தை நமக்கு அவர் தருகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தரை பாடி துதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்பே அழகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த தடுமாற்றங்கள் எந்த சூழ்நிலைமைகள் இருந்தாலும் அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி ஸ்தோத்திரம். கரம் பிடித்து என்னை நடத்துகிறவர் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரும் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவான். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவான். கரும் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவான். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவான். கலங்கிடாதே, பிடித்திடாதே. கத்தக்கரும் உனக்கு ஒன்று பயப்படாதே. கலங்கிடாதே, பிடித்திடாதே. கத்தக்கரும் உனக்கு ஒன்று பயப்படாதே.
குழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை கொக்கிடுவான். படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை கொக்கிடுவான். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று முன் மீது பொருள்வதில்லை. பாடுவோம். ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று முன் மீது பொருள்வதில்லை. காரியொழுகில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. கரம்பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா. ஹல்லேலூயா என்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்கள் பிதாவே, இயேசு ரட்சகரே, துயாவியானவர் என்று சொல்லி நல்ல ஒரு ஆராதனை பிரசன்ன அபிஷேகத்துக்குள்ள நிரப்பப்பட்டு கர்த்தரை பாடி துதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிதாவே, ஏசு ரட்சகரே, துயாவியானவரே, உம்மை தொழுகிறோம். எல்லாரும் ஆராதிப்போம். எங்கள் பிதாவே, ஏசு ரட்சகரே, யானவரே, உம்மை தொழுகிறோம். சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமை உள்ளவர் நீர்தானே, ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர் நீர்தானே, நீதானே, நீதானே, எங்கள் பிதாவே, ஏசு ரட்சகரே, துயாவியானவரே, உம்மை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கே மகிமை செலுத்துவோம். உந்த நாமம் மேன்மை போல வேறே நாமம் இல்லையே என்று சொல்லி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். மேன்மைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நடத்துவாராக. நாமம் மேன்மை போ,
வேறு நாமம் இல்லையே, உம்முடைய நாமம் மேன்மை போல், வேறு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. மகிமை உமக்கே செலுத்துகிறோம், ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு பாடல் ஆராதனை கேட்டோம். சாட்சி நேரம். கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒருத்தங்க கொரோனா வைரஸ்லேருந்து சுகமான ஒரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியானையும் தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் கொரோனா வியாதியினுடைய கொடிய பிடியில் சிக்கி தவிக்கிறதை போல அடியானும் கூட கடந்த வருடத்தில் செப்டம்பர் மாதம் முதலாவது வாரத்தில் கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சில போதைகளுடைய அறிவுறுத்தலின்படி என்னுடைய சொந்த பட்டணத்தில் நான் அனுமதிக்கப்படாமல் மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் நான் அனுமதிக்கப்பட்டேன். நான் போவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு லேசான காய்ச்சல் அறிகுறி இருந்ததினால நான் என்னை தனிமைப்படுத்தி கொண்டேன். அது கர்த்தரே எனக்கு உணர்த்தின ஒரு உணர்வை போல காணப்பட்டது. நான் தனிமையில் இருந்த பொழுது அதே நாட்களிலே என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் காய்ச்சலினால அவர்கள் அவதிப்பட்டிருந்த பொழுது மருத்துவரிடம் சென்று அவர்களை பரிசோதிக்கும் பொழுது என்னுடைய தாயாருக்கு ஆக்சிஜனுடைய லெவல் சற்று குறைவாக இருக்கிறது, எனவே உடனடியாக அவர்களை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி நானும் என் தகப்பனார் என் தாயார் 3 பேரும் கள்ளக்குறிச்சியிலிருந்து மதுரை பட்டணத்திற்கு கடந்து போனோம். அன்று அந்த வாகனத்தையும் கூட நானே இங்கிருந்து ஓட்டி சென்றேன். நாங்கள் சற்று ஏறக்குறைய 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக நாங்கள் அங்கே அரசு மருத்துவமனைக்கு அந்த நடு ராத்திரி வேளையில் கடந்து சென்றோம். அப்பொழுது பரிசோதித்ததான மருத்துவர்கள், ஐயா நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள், நீங்கள் இங்கே அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் காலையில் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தி எங்களை இரவு கொஞ்சம் மாத்திரையை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாங்கள் மூவரும் அங்கு போய் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தோம். அன்று இரவு
நாங்கள் மதுரையில் எங்கே தங்குவதென்று குழம்பி போயிருந்ததான வேளையில் என்னுடைய உறவினர் அவருடைய வீட்டிலே எங்களை தங்குவதற்கு அழைத்ததின் பெயரில் நாங்கள் அங்கு இரவு தங்கினோம். அந்த இரவு என்னுடைய மொபைலில் உள்ளதான ஆரோக்கிய சேது ஆப்பிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை நான் தொட்ட மாத்திரத்திலே என்னுடைய மொபைலினுடைய ஸ்க்ரீன் தொடுதிரை முழுவதும் சிகப்பாக மாறிவிட்டது. அதில் இப்படியாக செய்தி வந்தது, த டெஸ்ட் விச் யூ ஹாவ் கிவன் வாஸ் பாசிட்டிவ் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்ததும் நானும் என்னுடைய தகப்பனாரும் சற்று பயந்து போயிருந்தோம். ஏனென்றால் என்னுடைய தாயாருக்கு தான் அது பாசிட்டிவாக இருக்கும் என்று எண்ணினோம். ஏன்னா அதில் இட் ஒன் பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஆனால் மூணு பேருக்கு கொடுத்துருந்ததுனால யாருக்கு அந்த பாதிப்பு என்பது தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்ததான வேளையில் மறுநாள் காலையிலே ஒரு ஃபோன் வந்தது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், உங்கள் பெயர் சாமுவேலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் சுதாதித்து கொண்டேன், அது வேறு யாருக்கும் அல்ல, நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனவே உடனடியாக நான் மருத்துவமனைக்கு போவதற்கு தயாராகினேன். அப்பொழுது என்னை என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் மூத்த ஊழியர் என்னை ஜெபித்து அனுப்பினார்கள். அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்கள். ஆதியாகமம் 28:15 சொல்லி ஜெபித்தார்கள். நான் உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் என்கிறதான அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் அன்று இரவு மருத்துவமனையிலே சுவாசிப்பதற்கு மிகவும் கடினப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்ததான வேளையில் நான் என்னுடைய கடைசி நாள் இதுவாய்தான் இருக்கும் என்று சொல்லி எண்ணினேன். மருத்துவர் என்னை பரிசோதித்து அவர் சொன்னார், உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் சரியாக இருக்கிறது, உங்களுடைய நுரையீரலில் எந்த விதமான தொற்றும் அறிகுறியும் தெரியவில்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னார். என்னுடைய படுக்கையின் முன்பக்கம் இருந்ததான ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபர் என்னை ஆறுதல் படுத்தி என்னை ஆஸ்வாசப்படுத்தினார். அந்த இரவிலே அந்த வார்த்தையை நான் மீண்டுமாய் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நீர் என்னை சுகப்படுத்த வேண்டும், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஊழியத்தை நான் மீண்டுமாய் செய்வதற்கு எனக்கு நீர் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். அதுபோலவே அன்றைக்கு இரவு நான் நல்ல நித்திரை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். மறுநாள் நான் அதே மருத்துவமனையிலே மாத்திரை வாங்குவதற்காக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சென்ற பொழுது ஒரு அறை பூட்டப்பட்டிருந்தது. அந்த அறை முழுவதுமாக பிணங்கள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். என்னோடு கூட வந்ததான மற்றொருவர் சொன்னார், ஐயா இந்த பக்கம் நாம் போனால் பயப்பட வேண்டியிருக்கோம், அதனால் இந்த பக்கம் போக வேண்டாம், நம்ம சுற்றி போகலான்னு சொன்னார். அன்றைக்கு இரவு ஆண்டவர் என்னை உணர்த்தினார். 2வது நாளிலிருந்து நான் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த 6 நாட்களும் 7 நாட்களும் நான் அந்த ஆஸ்பத்திரியில் இரவு வேளையிலே எழுந்து அந்த ஆஸ்பத்திரி முழுவதும் இருக்கிறதான பேஷண்ட்ஸ்க்கு நான் நார்மல் பர்சனை போல இருந்தேன். எனக்கு எந்த விதமான தொற்றின் அறிகுறியும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதற்கு பிறகு எனக்கு காணப்படவில்லை. நான் ஜெபிக்கவும் அங்கு உள்ளவர்களுக்கு சிலருக்கு நான் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கவும் தேவன் அந்த வியாதியின் படுக்கையிலும் எனக்கு கிருபை செய்தார். அவர் என்னை என்னுடைய தகப்பனார் ஜெபித்து அனுப்பினது போல திரும்பவும் என்னுடைய இடத்திற்கு சுகபத்திரமாய் திரும்பி வர தேவன் எனக்கு கிருபை செய்தார். நீங்களும் கூட கர்த்தருடைய வசனத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களாய் கர்த்தரிடத்தில் எதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் கேட்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை சுகப்படுத்துவார். இது என்னுடைய சாட்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சியை கேட்டீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்பொழுது கவுன்சிலிங் டைம். பாஸ்டர் சாம்வேல் ஜெபராஜ் அவங்க புதுக்கோட்டிலிருந்து நல்ல ஆலோசனை கொடுக்க போறாங்க. நம்மளாம் சேர்ந்து கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்வு என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த தீர்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ஆலோசனைகளை நீங்கள் பெற்று வருகிறீர்கள். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும். எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதோ அந்த அளவு சுகம், விடுதலை.
இன்றைக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதில்லை. நல்ல ஆலோசனைகளை விட தவறான ஆலோசனைகள் மிக அதிகமாய் பெருகிவிட்டது. இந்த நாட்களிலே இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் தந்து வருகிறார். முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஆசீர்வாதமான குடும்பத்திற்கு ஆலோசனைகள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால், ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பொருளாதாரம் மட்டுமல்ல. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனேயே பொருளாதாரம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஒரு வீட்டில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு, சுகம், இது எல்லாமே ஆசீர்வாதம் தான். பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்திற்கு முக்கியமான ஒரு 8 ஆலோசனைகளை சொல்றேன். கடந்த 29 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் அடியனை கிருபையாய் நடத்தி வருகிறார். சுமார் 600 குடும்பங்களை தந்திருக்கிறார். ஒரு 2200 விசுவாசிகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த கடந்த காலங்களிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எனக்கும் திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் கர்த்தர் தந்த சபை இந்த குடும்பங்களில் உள்ள அனுபவத்தின் அடிப்படையிலும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாய் நான் சொல்கிறேன், இந்த ஆலோசனைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கணும்னா ஒரு 8 காரியங்களை சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, ஒருவரை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சேன், ஆனால் இப்படி நடந்துச்சு. ஸோ இன்றைக்கு எதிர்பார்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இவங்களுடைய கற்பனை அதிகமாக இருந்திருக்குது. திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது போல இல்லை. ஸோ பிரச்சனைகள் வந்துடுது. அல்லது அவங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பாங்க, அந்த பேசினது மாதிரி இப்போ இல்லை. ஸோ எதிர்பார்த்தது போல குடும்பம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் குடும்பம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணும்னா, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை துணையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் நிறை இருக்கலாம், குறை இருக்கலாம். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன் அப்படின்னா இருக்கிற சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க ஒருவரை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவதாக, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் ஏற்ற துணை என்று சொல்லியிருக்கிறார். யாருக்கு துணை தேவை? உதவி உள்ள ஒருத்தருக்கு தானே துணை தேவை. ஸோ இந்த நாட்களில் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை குறைந்து கொண்டிருக்கிறது. உனக்கு வந்த பிரச்சனை நீ பார்த்துக்க, எனக்கு வந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அது ஒரு நல்ல அடையாளம் அல்ல. ஆண்டவர் ஏன் ஒரு ஏற்ற துணையாக ஏற்படுத்தினார் என்றால், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு உதவியாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உதவியாக இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவியாக இருக்கணும், சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். காண்கிற சகோதரனை அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான்? ஸோ முதல்ல இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை தேவை. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை. இதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யலாம் எல்லா காரியத்திலையும். மூன்றாவது, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 7 தடவை இல்லை, 70 தடவைனாலும் மன்னிங்கன்னு சொல்றார். இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள இந்த மன்னியாத தன்மை தான் கசப்புகளை ஏற்படுத்துறது. கசப்பு தான் பிரிவினையை கொண்டு போயிருது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் நம்ம மன்னிக்கிற மனப்பான்மை தேவை. தவறு செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே தவறுகள் உண்டு. ஆண்டவர் அதிலிருந்து நம்மை மாற்றி வருகிறார். தவறுகளிலே நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு திருந்துகிறோம், தோல்வியிலே பாடங்களை கற்றுக்கொண்டு திருந்துகிறோம். ஆகவே ஒருவரை ஒருவர் மன்னிக்க பழகணும். முன்பு நடந்ததை மனதில் வைத்துக்கொண்டு அப்படி பேசிட்டான், அப்படி பேசிட்டான், அதையே மனதில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது.
மன்னிக்காத பட்சத்தில் உங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை காயப்படுத்தினவர்கள் உண்டு, உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் உண்டு, உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள் உண்டு, நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தவர்கள் உண்டு. ஆனாலும் மனப்பூர்வமாக அவர்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னித்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்தாரே, நம்முடைய தவறுகளை இயேசு மன்னித்தாரே, ஆகவே நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்திற்கு நான்காவதாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த நாட்களில் ஒரு உற்சாகப்படுத்தும் போது அவங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தினால இன்னும் நல்லா செய்வாங்க. எல்லா காரியத்திலையும் சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை வேணும்னா ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணணும். இந்த டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் எப்போ பேசினாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன்னால் அதை செய்ய முடியாது, நீ அதுக்கு தகுதி இல்லை, இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் அவங்க மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அதை பார்க்குறோம். ஏன் அவங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணணும், பாராட்ட பழகணும். நம்முடைய தேசத்தில் அந்த பழக்கம் கொஞ்சம் குறைவு. வெளிநாடுகளில் ஒருவரை ஒருவர் நல்லா பாராட்டுவாங்க. சின்ன காரியமாக இருந்தாலும் பாராட்டும் போது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். ஆகவே உங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணும்னா ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக ஐந்தாவது, எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வித்தியாசமான பிரச்சனைகள் வரும். ஒவ்வொருவரும் நீங்கள் கவனிங்க, குடும்பத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கும். அடிக்கடி நான் சொல்வேன், அவசரத்தில் ஆத்திரத்தில் சட்டியில் கை வச்சா நம்ம கையை தான் சுட்டுறோம். கொஞ்சம் ஆற விட்டுட்டோன்னா நம்ம அந்த சட்டி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மை டென்ஷன் ஆக்கும், குடும்பத்தில் அந்த டென்ஷன் வரும். அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எந்த அளவு நிதானமாக இருக்கிறோமோ அந்த அளவு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆகவே குடும்பங்களில் உங்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்கள் நிதானத்தை நீங்கள் இழந்து விடாதபடி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ நிதானமாக யோசித்து முடிவெடுத்து பாருங்கள். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நிதானிச்சிட்டீங்கனாலே உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, எனக்காக வேண்டாம், டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன், இப்படி உடனே பிரச்சனை வந்த உடனே. ஒரு சகோதரி சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் திடீரென்று வீட்டுக்கு வந்தான். வந்து ஒரு லெட்டர் என்கிட்ட கொடுத்தாங்க, ஐயா என் புருஷனோட வாழ முடியாது, இந்த மனுஷன் கூட இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க விரும்பலை, நான் பாருங்கள் நான் லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கிறேன், கொண்டு போய் காவல்துறையில் நான் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த அம்மாவை உட்கார வைத்து கொஞ்சம் நேரம் பேசி அந்த அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஆண்டவர் அவங்களை நடத்தி வந்த சில பாதைகள், சில காரியங்களை குறித்து பேசி அவங்க மைண்டில் கொஞ்சம் நல்ல ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. பிறகு அந்த அம்மாட்ட கேட்டேம்மா எப்படி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையா நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை சரியாயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு அவசரம், உடனே எனக்கு வேண்டாம் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா பிசாசு குடும்பங்களை உடைக்க பார்க்குறான், தேவன் குடும்பத்தை கட்டுறார். ஸோ ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கணும். ஆறாவது, எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பிளான் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இந்த தாண்டோண்டித்தனமாக செயல்படக்கூடாது. நான் புருஷன் அதனால் அப்படி தான் செய்வேன், மனைவி எனக்கு எது சரியாக தருதோ நான் அப்படி தான் செய்வேன், பிள்ளைகள் எங்களுக்கு எது சரியாக படுதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம், அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஃபேமிலியாக உட்காந்து யோசித்து நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியாக இருப்பீங்க, பிளஸிங் ஃபேமிலியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கு நீங்கள் திட்டமிடுறதே இல்லை நிறைய பேர்ற, ஃபைனான்ஷியல் காரியமாக திட்டமிடலாம், படிப்பு காரியமாக திட்டமிடலாம், குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை நீங்கள் உட்காந்து பேசி திட்டமிட்டு செயல்படணும். இந்த பிளானிங் எங்கே இருக்குதோ அங்கே சக்ஸஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்திற்கு திட்டமிட்டு செயல்படுதல் அவசியம். ஏழாவதாக யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கத்தரையே சேவிப்போம். எந்த குடும்பம் குடும்பமாக கத்தரை சேவிக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்கள் குடும்பமாக கத்தரை சேவிக்கணும், குடும்பமாக கத்தரை தேடணும். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். குடும்பமாக கத்தரை தேடும் பொழுது
உங்க குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா இருக்கும். யோசுவா அதைத்தான் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கத்தரையே சேவிப்போம். குடும்பமா கத்தரை சேவிங்க, குடும்பமா ஜபம் பண்ணுங்க, குடும்பமா ஆராதிங்க. நீங்க குடும்பமாய் கத்தரை தேடும் பொழுது உங்க குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கும். கடைசியா எட்டாவதாக, ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்கள். இந்த நாட்களில் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் போராட்டத்துக்கு காரணம் உண்மையாக இல்லை. மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். திருமணம் நாளிலே நாம் என்ன வாக்கு கொடுத்து திருமணம் செய்தோமோ உயிர் உள்ள வரைக்கும் அதை பாதுகாக்கணும். பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியாக இருப்பேன், உனக்கே நான் புருஷனாக இருப்பேன் அப்படி சொன்ன அந்த வார்த்தையை சாகிற வரைக்கும் அதை பாதுகாத்து கொள்ளணும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கணும். என்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் உண்மை இல்லையோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள தகாத உறவுகள், சரியில்லாத உறவுகள், கள்ள உறவுகள், இவைகள் வந்து குடும்பங்களை உடைத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இதனால தற்கொலைகள் கொலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நேரத்தில் இந்த தீர்வு என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த காலத்தில் சில தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், அதிலிருந்து வெளியே வந்துருங்க. சரியில்லாத சில தொடர்புகள் வந்திருக்கலாம், அதை விட்டுருங்க. குடும்பமாக உண்மையாக இருங்க, ஒருவருக்கு ஒருவர் கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே எட்டு காரியங்களை சொன்னேன். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கணும்னா, சகல ஆவிக்குரிய உலக நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கணும்னா, எட்டு காரியங்களை சொன்னேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பைபிளில் ஒரு மூன்று குடும்பங்களை சொல்லிடுறேன் பாருங்க. பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு மூணு குடும்பங்கள், ஈசாக்கு ரெபேக்கால் குடும்பம், சகரியா எலிசபெத்து குடும்பம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் குடும்பம். இந்த குடும்பங்கள் எல்லாம் மிக ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருந்தாங்க. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? ஆண்டவர் வருகிற நாட்களிலே, ஒருவேளை கடந்த காலங்களிலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரிவினைகள் எத்தனையோ இருந்திருக்கலாம், ஆனால் இந்த லாக்டவுனுக்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறும். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you. நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் நம்மளுக்கு தந்தார். ஆமென். இப்போ அடுத்ததாக ஜெப நேரம். இப்பொழுது பாஸ்டர் லிந்தன் ஜெகதீஷ் அவங்க நம்ம தேசத்துக்காகவும் இந்த கொரோனா வைரஸ்க்காகவும் அல்லது பிரச்சனைக்காகவும் ஜெபிக்க போறாங்க. நம்ம இணைந்து ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கடவுளை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதிலே என்ன சூழ்நிலையிலே இருந்து சொல்லி ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே காரியங்களை கத்தத்தாமே கண்ணோக்கி பார்த்தீராமே. அவர்களுக்கு விடுதலையை பரலோக தேவன் என் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தகப்பனே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லவரே ஜெபிக்கிறோம். நீரே உதவி செய்தீராமே. உம்முடைய ஆண்டவரே கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலையும் ஈட்டப்படுவதாக, விசேஷமாக தேசத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துக்கு ஆண்டவரே விடுதலையை கத்தர் தருவீராமே. தேசத்துல ஒரு பாதுகாப்பை கத்தர் வைத்தீராமே. தேசத்துக்கு சேமம் வருவதாக, தேசத்துக்கு ஆண்டவரே தீமையை கத்தர் மாற்றி போடும்படி தகப்பனே ஜபிக்கிறோம். அழிவிலிருந்து கத்தர் காத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் ஆஸ்பத்திரிகளில் ஆண்டவரே தஞ்சமடைந்து இருக்கிறதை கத்தர் பார்க்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிஸ்தர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை ஆவார்களாக. அதை தொடர்ந்து வருகிறதான எல்லா சைட் எஃபெக்ட் சம்பந்தமான வியாதிகள் ஆண்டவரே பிளாக் பங்கஸ், ஒயிட் பங்கஸ், எல்லா வியாதிகளும் கர்த்தரின் ஆண்டவரே தேசத்தை விட்டு அகற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு உண்டான பயம் ஆண்டவரே நீக்கும்படி தகப்பனை ஜெபிக்கிறோம். அப்பா நீங்குவதாக, ஆண்டவரே பயத்தை எடுத்து போடுவீராக. இயேசுவே உம்மை காணும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பனை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரே இனி இந்த சூழ்நிலையில்
மறிக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை திருப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், மரணத்தை திருப்புவீராக. தன் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் நல்ல மருந்துகள் கிடைக்கத்தக்கதாக தகப்பனே உதவி செய்வீராமே. மருந்துகள் தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி போவதாக. எல்லாருக்கும் வேண்டிய தேவைக்கான ஆண்டவரே அனைத்து மருந்துகளும் மெடிசன் எல்லாம் ஆண்டவரே கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் பாவங்கள் மாறுவதாக ஆண்டவரே. தேசத்தை மூடி இருக்கிற சாபங்களும் அந்தகார கட்டுகளும் விலகி போகும்படிக்கு தகப்பனே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்தை மூடுகிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். விடுதலை ஆக்குகிறவருடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மாலே மாத்திரம்தான் விடுதலை உண்டு. உம்மாலே மாத்திரம்தான் ஆண்டவரே அப்பா அற்புதம் உண்டு. உம்மாலே மாத்திரம்தான் ஆண்டவரே ஜனங்களை கூட்ட கூட்டமாய் ஆண்டவரே பாதிக்கப்படுகிற மக்களை விடுதலையாக உம்மாலே மாத்திரமே முடியும் தகப்பனே. தேவரே உதவி செய்வீராமே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை அறியட்டும், தேசம் உம்மை காண வேண்டும். இயேசுவே உம்மை காண்பார்களாக. தேசத்தின் குடிகள் உம்மை பார்க்கும்படி கர்த்தரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பனே ஜெபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. தேசத்தை சூழ்ந்திருக்கிற ஆண்டவரே எல்லா சூனியங்கள் ஆண்டவரே மந்திரவாதங்கள் எல்லாம் ஒழிந்து போவதாக எல்லாவற்றை கர்த்தர் அகற்றும்படி தகப்பனே ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் தேசத்திலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மன திருப்பதில் உண்டாகத்தக்கதாக தகப்பனே ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தின் குடிகள் அப்பா ஸ்தோத்திரம் மனம் திரும்பவே ஆண்டவரே கிருபை தருவீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுவை காணவும் தேவனுடைய சபைகளை திருச்சபைகளை நாடி செல்லவும் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் தக்கதாக தேவாதி தேவன் நீ உதவி செய்வீராக என்று சொல்லி தகப்பனே ஜெபிக்கிறோம். தேசத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக, அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் தெய்வீக சுகம் அடைவார்களாக. ஐசியூல படுத்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை அடைவார்களாக தகப்பனே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் ஆண்டவரே வெளிப்படுவதாக. அன்றைக்கு இஸ்ரவேலர்களை உம்முடைய பலத்த கரத்தினால் நடத்தினீர், ஓங்கிய புயத்தினாலே நடத்தினீர் ஆண்டவரே சோதரம் சோதரம் ஆண்டவரே. அது போல தகப்பனே இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசத்தின் மக்களை கர்த்தரின் நடத்துவீராக, கர்த்தரின் நடத்துவீராக. அவர்களை பாதுகாப்பு உள்ளே கர்த்தர் நடத்தும்படி தகப்பனே வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். இந்த நாளிலே வேண்டுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா சோதரம் சோதரம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே தேவ ராஜ்யம் வளரட்டும், தேவ ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ராஜ்யம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை ஆளுகிற மத்திய அரசுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா மாநில அரசாங்கங்களுக்காக ஜெபம் பண்றோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த காரியங்களில் இருந்து விடுபடுவதற்கு மக்களை விடுதலை ஆக்குவதற்கான திட்டங்களையும் பரலோக தேவன் ஆண்டவரே நீ கட்டளையிடும்படி தகப்பனே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறப்பான ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்கள் நடத்துவதற்கு எதுவாக தேவ ஞானம் பரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தினுடைய பொருளாதாரத்துக்காக ஆண்டவரே வேளையில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. பொருளாதார வளர்ச்சி அடைவதாக
ஆண்டவரே மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாட்கள் வேலை வேலையை இழந்து ஆண்டவரே குடும்பத்துல கஷ்டங்கள் படுகிற அப்படிப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் மாறட்டு மாட்டவரே மாறட்டு மாட்டவரே. அப்பா சோதரமுடைய வார்த்தை சொல்லி இருக்குது அல்லவா, ஆகாரம் என்றும் ஆதரவு போலை முறியாத தேவன் நீர் அப்பா ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய ஆகாரத்தை ஆண்டவரே சோதரம் பெற்றுக் கொள்ளும்படியான கிருபைகளை தேவனின் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி ஜபிக்கிறோம். தொழில் புரிவோருக்காக ஜபிக்கிறோம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இழப்புகள் ஆண்டவரே, பொருளாதார இழப்புகள் ஆண்டவரே சோதரம் சோதரம் ஆண்டவரே, கடன்கள் இவைகள் எல்லாம் மாற்றி தொழில் ஆண்டவரே விருத்தி அடையத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத படிப்பு தேவனே அது முன்னேற்றம் அடைவதாக, பொருளாதாரங்கள் முன்னேற்றம் அடைவதாக ஆண்டவரே சோத்திரம் அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சோத்திரம் அல்லேலூயா. வீடு வாசலின்றி ரோடு ஓரங்களில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அன்றாட ஆகாரங்கள் கிடைக்க வேண்டி தகப்பனே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பசியில வாடாத படிப்பு சர்வ வல்ல தேவன் இறங்குவீராக, சர்வ வல்ல தேவன் இறங்கும்படி தகப்பனே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோத்ரம் 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 ஆண்டவரே. தேசத்திலே சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்றோம். தேசத்திலே சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே, எல்லா நெருக்கடிகள் மாறுவதாக எல்லா ஆண்டவரே அப்பா சோத்ர பிரச்சனைகள் மாறுவதாக, தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், தேசத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியோடு வாழத்தக்கதானே ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதானே ஆண்டவரே, காரியங்கள் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நன்மைகள் ஆண்டவரே தேசத்தின் குடிகளுக்கு கிடைப்பதாக இயேசுவே ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆசீர்வாதமான தமிழகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதமான இந்தியா ஆண்டவரே உருவாகட்டும் என்று சொல்லி தகப்பனே ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே அப்பா, எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாட்களில தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாட்களில் நாமே எழுப்புதலை காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. சபைகள் எழுப்புதலை காணட்டும், எங்களை தேசம் எழுப்புதலை காணட்டும், உயிர் மீட்சி உண்டாவதாக, உயிர் மீட்சி உண்டாவதாக தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. கோடான கோடி உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் தேவன் தாமே. ஆண்டவரேடைய கரம் ஆண்டவரே தொடர்ந்து நீட்டுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே சுகமாக்குகிற கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. உம்முடைய ஆண்டவரே காயப்பட்ட கரம் இயேசுவின் சிலுவையில் இரத்தம் சிந்தனீர், பாவத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாபத்தையும் அக்கிரமங்களையும் பரிகரித்தீர். ஆண்டவரே சிலுவை மரணத்தினாலே அந்த இரத்தம் ஆண்டவரே இன்றைக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லமை உள்ளது, விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த விடுதலையை அந்த பாதுகாப்பை அந்த சுகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பனே ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விடுதலாக்குகிறவருடைய கரத்துக்காக நன்றி, விடுவிக்கிறவருடைய கரத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே, சட்டையின் நிழலிலே அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. அப்படிப்பட்டதானே ஆண்டவரே பாதுகாப்பை கர்த்தர் வைத்தீராகே. கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூட்டி சேர்க்குதோ அதே போல ஆண்டவரே சோதரனுடைய பாதுகாப்பை தேசத்துக்கு கர்த்தர் நீ நீட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, எல்லா சபை மக்கள் எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை பரலோக தேவனின் கட்டளையிடவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடப்போம். வல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபையும் தயமும் மாறாது. அந்த மாறாத கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி. நீரே மகிமைப்படும், உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது மெசேஜ் டைம். பாஸ்டர் சாலமன் கிங்ஸ் அவங்க வெளியிலிருந்து கர்த்தர் வார்த்தையை கொடுக்க இருக்காங்க. நம்மள இணைந்து சேர்ந்து கர்த்தர் வார்த்தையை கேட்போம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த தீர்வு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திற்கு தீர்வாக இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்கள் முன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு வழி காண்பிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்மை ஆசீர்வதித்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவர் என்பதை சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு முழு உலகத்திலும் கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா வைரஸ்னால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் ஆறுதலற்று இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அழுகுரல், எங்கு பார்த்தாலும் கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மக்களின் கண்ணீர் சத்தம், எந்த தெருக்களில் எந்த ரோட் ஓரங்களில் போனாலும் மக்களுடைய கூக்குரலும் தொடர்ந்தேர்ச்சியாய் அவசர ஊர்தி அதனுடைய கோர ஒலியின் சத்தம் செவிகளில் தொனித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் பயத்திலும் கலக்கத்திலும் திகிலிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் டெல்லி பட்டணத்தில் இருக்கிறேன். நான் பார்த்தவைகள், கண்களால் கண்டவைகள், நான் கேட்டவைகள், நேரில் பார்த்த சில சம்பவங்கள் இன்னும் உள்ளத்தை உடைத்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு எப்படி நமக்கு உண்டாகும், எப்படி நாம் இதிலிருந்து வெளியில் வரப்போகிறோம் என்றால், பல விடைகள் இருக்கிறது வேதத்தின் மூலமாக. அதில் ஒன்று ஜபம். ஜபத்திலும் பல விதமான ஜபங்கள் இருக்கிறது. ஜபம் என்றால் தேவனோடு செய்கிற ஒரு நல்ல கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் த ப்ரேயர். எவ்ரி கம்யூனிகேஷன் பிரிங்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு ஜபத்தின் முடிவிலும் ஒரு நல்ல உறவு தேவனோடு ஏற்படுகிறது. ஜபம் அநேக காரியங்களுக்கு முடிவை பெற்றுத் தருகிறது, தீர்வை பெற்றுத் தருகிறது. நான் சொன்னது போல ஜபத்தில் பல வகைகள் இருக்கிறது. தனி ஜபம், குடும்ப ஜபம், குழுவாக சேர்ந்து ஜபிப்பது, போராடி ஜபிப்பது, பரிந்து பேசி ஜபிப்பது, யுத்த பிரேயர், இப்படி பல விதமான ஜபங்கள் இருந்தாலும் குறிப்பாக உபவாச ஜபம் என்கிற ஒன்று மிக வல்லமை உள்ளது. அது மகிமையானது. அநேக வெற்றிகளை பல இடங்களில் பலருக்கு பெற்று தந்திருக்கிறது. அதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20:18 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். இந்த சம்பவத்தின் சுருக்கம் இதுதான். பென்யமின் புத்திரர்கள் இருந்ததான அந்த பகுதியிலே கிபியா என்று சொல்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை குறித்து சரித்திர பின்னணியும் இப்படி சொல்கிறது, அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், பலவான்கள், குறிப்பாக கவன் எறிவதில் மிக திறமையானவர்கள். நூல் இழை கூட தவறாத அளவுக்கு யுத்தத்தை அவ்வளவு திறமையாய் செய்கிறவர்கள். இவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் யுத்தத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் அப்படி செல்லும் போதுதான் தேவனிடத்தில் விசாரிக்கிறார்கள், யார் முந்தி போக வேண்டும், அல்லது நாங்கள் யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என்பதை. தேவன் தான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன் யுத்தத்திற்கு போனார்கள் என்றால், அவர்கள் ஒரு அசுத்த காரியத்தை நடப்பித்தார்கள். இஸ்ரவேலிலே ஒரு மதிகேடான காரியத்தை நடப்பித்தார்கள். அதன் நிமித்தம் இப்படி ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அருமையானவர்களே, இப்பொழுது யுத்தத்துக்கு போகும்போது இவர்கள் கேட்டுத்தான் போகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் யுத்தத்திற்கு போகலாமா போகக்கூடாதா என்று நமக்கு ஒரு கேள்வி சில நேரங்களில் இருக்கும். எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்க வேண்டுமா என்ன? ஆம், அருமையானவர்களே, ஒரு மனிதன் இப்படியாய் சொல்கிறார்,
நாம் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்வோமே ஆனாலும் நமக்குள் இருக்கிற பெருமை மமதை தான் வெளியில் வரும். அல்லது இப்படியாக நம்மை காட்டி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக, உம்முடைய உதவி எனக்கு தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதாக அர்த்தமா? ஆகையினால்தான் ஒவ்வொரு முறையும் எதை செய்தாலும் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் விசாரித்து போவது நல்லது. அப்படித்தான் இவர்கள் செய்கிறார்கள். அப்படி விசாரித்து போகும்போது நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி வெறுமையாக்கி அவருடைய சித்தத்திற்கு கேட்பதாக அர்த்தம். இவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுத்தான் போகிறார்கள். அப்படி கேட்டு போன பின்பும் ஒரு மோசமான சம்பவம் நடக்கிறது. அது என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிறதான இந்த கிபியாவில் இருக்கிற மக்கள் மிகவும் பலசாலிகள். அந்த பலசாலி மக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை 22,000 பேரை கொண்டு போடுகிறார்கள். இவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுத்தானே போனார்கள். அப்படியானால் ஏன் இவர்கள் தோற்று போனார்கள்? தேவன் அனுமதி கொடுத்து தானே போனார், ஆனாலும் தோற்று போய் விட்டார்களே என்கிற கேள்வி உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். எனக்கு வந்திருக்கிறது, அநேகருக்கு இந்த கேள்வி வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுத்தான் சில காரியங்களை செய்கிறோம், சில காரியங்களை தேவனிடத்தில் கேட்கிறோம், என்றாலும் உடனே பதில் வருகிறதில்லை. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் நாட்களில் எத்தனை ஆயிரம் மக்கள் தொடர்ந்தேர்ச்சியாய் ஜபிக்கிறோம், ஜபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி ஜபித்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பாடம் இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஜபித்தார்கள், தோற்று போய் விட்டார்கள். தோற்று போனதினால் அவர்கள் ஜபத்தை விட்டுவிடவில்லை. இன்று அநேகர் தான் ஜபித்த காரியம் நடக்கவில்லை என்ற உடன் ஜபத்தை விட்டு விடுகிறார்கள், பின்வாங்கி விடுகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் நியாயாதிபதிகள் 20:22-23 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசித்து பார்ப்பீர்களேயானால், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற இன்னொரு அருமையான காரியம் என்னவென்றால், தோற்று போய்விட்டதனால் பின்வாங்கி போகவோ அல்லது அமைதியா இருக்கவோ அவர்கள் செய்யவில்லை. ஆங்கில வேதத்தில் வாசித்தால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, The men of Israel encouraged each other, so they took the same battle position. அவர்கள் தோற்று போனதுனால அமைதியாகவோ பின்வாங்கவோ இல்லை. They did not quit their faith in their God. ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கை அவர்கள் மறுதளிக்கவில்லை, விட்டுவிடவில்லை. மாறாக இன்னும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது மாத்திரமல்ல, தேவனிடம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகிறார்கள், என்கரேஜ் பண்ணுகிறார்கள். போவோம் ஆண்டவருடைய சமூகத்தில், இன்னும் போவோம், போய் ஆண்டவரிடத்துல செகண்ட் டைம். முதல் முறை தோற்று போனார்கள், ஆனாலும் மறுமொழியும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் 22 அவர்கள் போய் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுது மறுபடியும் விசாரிக்கிறார்கள், நாங்கள் போகலாமா ஆண்டவரே, நாங்கள் போகலாமா? இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற இந்த கிபியோனியரோடு நாங்கள் யுத்தத்திற்கு போகலாமா? ஆண்டவரும் அனுமதி கொடுக்கிறார். முதல் முறை வெறுமனே கேட்டுட்டு போனாங்க, ரெண்டாவது முறை நல்லா அழுது ஜபித்து போயிருக்கிறார்கள். நடந்த சம்பவம் என்ன? திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களில் கிட்டத்தட்ட 18,000 பேர் மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது கேள்வி இன்னும் அதிகமாய் நமக்குள் வரும் இல்லையா? அது போலத்தான் இவர்களுக்கும் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சில பிரச்சனைகள் லகுவாக கடந்து போகிறதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே. சில பிரச்சனைகளுக்கு நாம் இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமே அதுதான். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 17 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 ஒரு மகனுக்கு சந்திரரோகி என்கிற வியாதி பிடித்திருக்கிறது. அந்த வியாதி பிடித்தவனை சீஷர்களிடத்தில் கொண்டு வந்த போது அவர்களால் அதை துரத்த முடியாமல் போய்விட்டது. இயேசு அந்த பிசாசின் கிரியைகளை துரத்தின பின்பு ஒரு காரியத்தை சொல்கிறார், இந்த வகையான பிசாசு, இந்த வகையான பிரச்சனை,
இந்த வகையான போராட்டம், இந்த வகையான மிகப்பெரிய பலம் பொருந்திய வியாதிகள், வைரஸ், கொடூரங்கள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லமே அல்லாமல் கடந்து போகாது என்பதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக ஆண்டவரிடத்தில் விசாரித்து தான் போனார்கள், ஆனாலும் தோற்று போய்விட்டார்கள். ரெண்டு முறை பின்வாங்கவில்லை, மறுபடியும் ஜபிக்கிறார்கள். மூன்றாவது முறை அவர்கள் எப்படி ஜபிக்கிறார்கள் தெரியுமா? ஆங்கிலத்தில் வாசித்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. 20:26 வசனத்தை வாசித்தால், Then the Israelites went up to Bethel, தேவனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். தேவனுடைய வீட்டுக்கு போய் there they sat down, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அங்கே உட்கார்ந்து விட்டார்களாம். And they cried, அங்கே உட்கார்ந்து அழுகிறார்கள். மூன்றாவது, நான்காவதாக முழு நாளும் உபவாசம் இருக்கிறார்கள். அந்த உபவாசம் செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய burnt offering என்று சொல்லுகிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சர்வாங்க தகன பலிகளையும் இடுகிறார்கள். அதோடு கூட ஃபெல்லோஷிப் என்கிற ஒன்றையும் பண்ணுகிறார்கள். பாருங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஜபம் செய்தார்கள் முதல் முறை, இரண்டாவது முறை அவர்கள் அழுது ஜபித்தார்கள், அதோடு நிறுத்தவில்லை. மூன்றாவது முறை வந்து திட்டமிட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து திட்டமிட்டு கண்ணீரோடு அழுது உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் கண்ணீரோடு கேட்கிறார்கள். இந்த மூன்றாம் முறை உபவாசித்து ஜபித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து போன போது அந்த பென்யமீன் கோத்திரத்தாரில் அந்த கிபியோனியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும்போது இஸ்ரவேலர் அவர்களை ஜெயித்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா வைரஸ், இந்த 35 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் மரித்து கொண்டிருக்கிற, இன்னும் தொடர்ந்தேர்ச்சியாக மரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு வருடமாய் நாம் ஜபித்தோம், ஜபித்து கொண்டே இருக்கிறோம். சிலர் கண்ணீரோடு ஜபிக்கிறோம், அது போதாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வகையான பிசாசு, இந்த வகையான பிரச்சனை, இந்த வகையான வைரஸ் நம்மை விட்டு கடந்து போவதற்கு நாம் இன்னும் ஜபிக்க வேண்டும். கண்ணீரோடு, உபவாசத்தோடு, உபவாச ஜபத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இது கடந்து போகும், இதை நாம் ஏறி மிதித்து நின்று நாம் ஜெயக்கொடி ஏற்றுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், நான் வெறுமனே ஜபிப்பதாய் இருக்க கூடாது ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் கடந்து போவதற்கு தீர்வு நான் சாதாரணமாய் ஜபிப்பதல்ல, நான் உபவாசித்து ஜபிக்க வேண்டும். அந்த உபவாச ஜப ஆவியை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே என்று வாஞ்சியோடு கேளுங்கள். இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு பாடல் இருக்கிறது பாருங்கள், அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின அந்த பாடல், என்னோடு சேர்ந்து நீங்களும் அந்த பாடல் தெரிமையானால் நீங்களும் கேளுங்கள். ஆண்டவரிடத்துல இசப்பா, உபவாசித்து ஜபிக்கிற அந்த ஜப ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்கள் மேல ஊற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்க பே
ஜெபிக்கிறீர்கள், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதோடு நின்று விடாமல் உபவாசித்து ஜெபிக்க எஸ்தர் சொல்லுகிறாள், நான் சத்தாலும் சாகிறேன், நான் சத்தாலும் சாகிறேன். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்று தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டாள். உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆதி கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பலவிதமான இப்படிப்பட்டதான கொள்ளை நோய்கள் பல தேசங்களில் உருவான போது அதைத்தான் செய்தார்கள். உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உபவாசித்து ஜெபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் உபவாசித்து ஜெபிக்க தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ, எஸ்தரை போல நாங்கள் சத்தாலும் சாகிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே யார் யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கர்த்தாவே அந்த உபவாச ஜப ஆவியை நீர் ஊற்றும். ஆண்டவரே இயேசுவே, நீர் சொன்னீரே அப்பா, இந்த வகை பிசாசு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அல்லாமல் போகாது என்று சொல்லி, ஆண்டவரே அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு தீர்வை காண கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன் அமேன். அருமையானவர்களே, தொடர்ந்து ஜபியுங்கள், உபவாசத்து ஜபியுங்கள், நிச்சயமாய் தீர்வு உண்டாகும். God bless you. நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மளுக்கு தந்தார். ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக டெலிவரன்ஸ் பிரேயர். கள்ளக்குறிச்சியிலிருந்து பாஸ்டர் கருணாநிதி அவர்கள் நம்மளை விடுதலைக்கு நேராக நடத்த போகிறார். நம்மளாம் இணைந்து விடுதலை ஜெபத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்வு நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய ஆராதனையை முடித்து ஆலோசனைகளை முடித்து தேவனுடைய செய்தியை நம்ம கேட்டோம். இப்பொழுது விடுதலையின் ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரிடத்தில் விடுதலை பெற வேண்டியவர்கள் வேத வசனத்தில் ஆண்டவர் மூன்று காரியத்தின் மூலமாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாக நாம் ஆண்டவர்கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொள்வதாலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மூன்று காரியங்களிலேயும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த ஜெபம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம், என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். மத்திய சுவிசேஷகம் 8 ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்ததும் அவன் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 10:47 பர்த்திமேயு என்கிற பிறவி குருடன் ஆண்டவராக இயேசு அந்த வழியாக கடந்து போகிற அந்த சத்தத்தை கேட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். கூட இருக்கிறவர்களெல்லாம் அவனை பேசாமல் இருக்கும்போது அதட்டுகிறார்கள். ஆனால் அந்த ஜெபத்துக்கு வந்த தடையை அவன் அலட்சியம் பண்ணி திரும்பமாய் முன்பை விட அதிகமாக அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிற போது கர்த்தர் நின்று அவனை அழைத்து அவனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க, அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற போது ஆண்டவரிடத்தில் வந்து அவள் வேண்டிக் கொள்கிறாள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று அவர் சொல்லுகிற போது, ஆண்டவரே மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவள் தன்னை தாழ்த்தி சொல்கிற போது ஆண்டவர் அவளுக்கு இறங்கினாள். நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற போ அந்த ஜெபம் நிச்சயமாய் பதிலை நமக்கு கொண்டு வரும். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க ஆண்டவரிடத்தில்
விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். இந்த வசனத்தை இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இந்த நேரத்தில் ஜெபத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். என்னோடு இணைந்து ஜெபிங்கள், கர்த்தர் பெரிய விடுதலையை தரப்போகிறார். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிற ஆண்டவரே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே, பிதாவின் குமாரன் மகிமைப்படும்படியாக நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, ஜெபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, தன்னை தாழ்த்தி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தினால இப்ப விடுதலை உண்டாவதாக, ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேக நாட்களாக ஜெபத்துக்கு பதில் வராம தடையா இருக்கிற ஜெபங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு ஜபம், ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் உண்டாவதாக, ஒரு விடுதலை வருவதாக. ஜபம் கேட்கப்படுவதாக, ஜபம் கேட்கப்படுவதாக. தூ ராக்கா தூ லகது நெபல பலபத் யுனிபில பலபத். வியாதியோடு இருக்கிறவளுக்கு, அனு வேதனையோடு இருக்கிறவளுக்கு, மெலமேனத்தோடு இருக்கிறவளுக்கு, அனுவரை கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறவளுக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதே, அப்பா இப்பொழுதே ஒரு தெய்வீக அன்னோட விடுதலை, தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதலை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ரெண்டாவது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு மனப்பூர்வமாக நாம் கீழ்ப்படுகிற போதுதான் நம்ம ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் சொல்லுகிறபடி சத்தியத்தை காதல கேட்டதுனால வருகிற விடுதலை அல்ல, சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிற போது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். கீழ்ப்படுகிறதனை கத்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த நாளில் இந்த திருவி நிகழ்ச்சியில் ஆராதனைகளை கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், கர்த்தருடைய வார்த்தையில் கேட்கும் போதே உங்களோடு உணர்த்தி இருப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கும். எந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகளே என்று உணர்த்துவிக்கப்படுகிறீர்களோ இப்பொழுதே அவைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை மீறி நடந்து விட்டேன், வசனத்தை கேட்டும் அதை அசட்டை பண்ணிவிட்டேன், என் வாழ்க்கையில கீழ்ப்படியாம போயிட்டேன், என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. இப்ப நான் மனப்பூர்வமாக உம்முடைய சத்தியத்துக்கு, நான் கேட்ட உணர்த்தப்பட்ட அந்த வசனத்துக்கு என்னை மனப்பூர்வமாய் தாழ்த்துறேன், நான் அதை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன், இனி என் வாழ்க்கையில அதை கடைப்பிடித்து நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, நம்ம யாவரும் இந்த நாளில் யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ இந்த நாளில் இந்த ஜெபத்தை என்னோட இணைந்து கொள்ள முடிய நான் ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியை விடுதலையாக்கும். ஓ ராதா நா குராகா அஷபல ஹதுலே பிலபா தினே குராபா தினே கபராபா தோரபால கஜனபா. ஆபத்தில் இருக்கிறவர்கள், அன்னொரே வேதனைக்குள்ளே இருக்கிறவர்கள், அன்னொரே போராட்டங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள், தேவைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள், அப்பா விடுதலை கிடைக்க முடியாது தவித்து கொண்டு இருக்கிறவர்கள், இந்த நாளில் உம்முடைய வசனத்தை அன்னவரே கீழ்ப்படுகிற ஐயா, உம்முடைய வார்த்தையை கை கொள்கிறேன் என்று யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அறிக்கையிட்டு அன்னவரே சோத்திர ஐயா ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ, அவர்கள் மேலே ஒரு தெய்வீக வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன், ஒரு தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன், ஒரு உதவி செய்யும். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சிம்சோன் ஒரு நியாயாதிபதி, ஒரு வழியாய் அவன் போகிற போது அவனுக்கு எதிரிட்டு வருகிற ஒரு சிங்கத்தை பார்க்கிறான், வெறும் கைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் கைகளில் ஒன்றும் இல்லாதிருந்தோம் எதிரிட்டு வந்த சிங்கத்தை அவன் கிழித்து கொன்று போட்டான் என்று பார்க்கிறான். ஒரு முறை மனிதர்கள் அவனை கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கினார். அந்த கட்டுக்கள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல
அறிந்து போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே பலமாய் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப என்னோட இணைந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஓ ஷகா ரக தனபலபா ஹோரவாத ரேபிலபா. இந்த நாள்ல என்ன உங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். அந்தவரே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்தவரே ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக, விடுதலைக்காக, வல்லமைக்காக, அந்தவரே ஆறுதலுக்காக ஜெபிக்கிறவனை பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக பிரசனை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆண்டவரே, எதிரிட்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தினால ஒரு தீர்வு உண்டாகும் முடியா ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல தீர்வை கொடுக்க முடியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால ஆண்டவரே நிரப்பப்படுகிறது மூலமாக, இந்த மூன்று ஆண்டவரே அனுபவத்தையும் இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற அத்தனை பேரு மேல்மேலையும் வல்லமையா இறங்கி அற்புத சுகத்தை, அற்புத விடுதலையை கர்த்தர் கொடுக்க முடியாச்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திருப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு ஆண்டவரே ஆவியானவர் உணர்த்த முடியா ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமை கடந்து வர முடியா ஜெபிக்கிறேன். இருக்கிற இடங்கள்ல தேவ ஆண்டவரே அந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால, தேவ வல்லமையினால, தேவ அபிஷேகத்தினால நிரம்புவதாக. மேலே இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்பட்டு, கட்டுகள் முறிக்கப்பட்டு, எதிரிட்டு வருகிற போராட்டம் பிரச்சனைகளுக்கு இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் நல்ல தீர்வு, ஒரு ஜெயம் உண்டாக முடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நீங்கள் விசுவாசிங்கள். இந்த நாளிலே இந்த விடுதலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும், நிச்சயமாய் கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விடுதலை ஜெப நேரம். கத்தந்த ஜெப நேரத்தை அநேகரை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். அலேலூயா. இந்த ப்ரோக்ராமை இம்மட்டுமாய் கத்த நடத்தி கொடுத்தார். எல்லாம் நல்ல ஊழியக்காரங்க, நல்ல பாரத்தோடு, நல்ல ஆராதனை நேரங்கள், கவுன்சிலிங் டைம், ஜெப நேரங்கள், கத்தோடைய வார்த்தை, நல்ல ஒரு விடுதலை நேரத்தை கத்த நமக்கு தந்தார். இதை நடத்தி கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆஸ்வதிப்பாராக. இதோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கத்தர் அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. நாம் தினந்தோறும் இந்த தீர்வினை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அநேகரை காணட்டும், அவர்களும் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் உதவியாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.